أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கல் குல் தேரைக்கும் கருவுக்குள் மழலைக்கும் மாங்கனிக்குள் வண்டிற்கும் மறக்காமல் உணவளிக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய வணக்கத்தை அவனுக்கே உரித்தாக்கியவனாக இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்தவளாக என்னுடைய இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு கலக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் ஒழுங்கான சட்டமின்மையா இல்லது மனிதநேயமின்மையா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்துணை வன்முறைகளுக்குமே ஒழுங்கான சட்டம் இல்லாதது தாங்க காரணம். எனக்கு முன்னாடி பேசிட்டு போன சகோதரி சொல்லியிருந்தாங்க, மக்கள்கிட்ட மனிதநேயமே இல்லை, மனிதநேயம் செத்து போச்சு, அப்படி ஒன்னே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆணித்தனமா சொல்லிட்டு போனாங்க. நான் உன்னே ஒன்று கேட்குறேன், மனிதநேயம் மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இன்னைக்கு இத்தனை போராட்டங்கள் எப்படிங்க நடக்கும்? ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் மன் எத்தனையோ மக்கள் எங்கோ நடந்த ஒரு கற்பழிப்புக்காக ஒரு கொலைக்காக எத்தனையோ மக்கள் அவங்க உணர்ச்சி பொங்க இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதற்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க கிட்ட மனிதநேயம் இருக்குது, ஏதோ ஒரு மூலையில அவங்க மனசுல மனிதநேயம் இருக்கிறதுனாலதான் இன்றைய காலகட்டத்துல இத்தனை போராட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு நான் ஒத்துக்கிறேன், முன்ன இருந்ததை விட மனிதநேயம் இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. அப்படி மனிதநேயம் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு எல்லா வகையிலும் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதற்கான எல்லா ஆரம்ப புள்ளியாகவும் வந்து நிக்கிறது என்ன அப்படின்னா, சரியான சட்டம் இந்த இடத்துல செயல்படல, அதனாலதானே மனிதர்கிட்ட இருக்கிற மனிதநேயமே குறைஞ்சு போகுது. ஒரு விளைநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளை நிலத்துல நம்ம வந்து விளைவிக்கிறோம், பயிரெல்லாம் விளைவிக்கிறோம். ஒரு களை அந்த இடத்துல முளைக்குது அப்படின்னா அந்த களையை ஆரம்பத்திலேயே பிடுங்கி எரிஞ்சிருவாங்க. அந்த களை அந்த இடத்துல விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த விளை நிலத்தையுமே அந்த களை வந்து அழிச்சிரும். அதே நிலைமை தான் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. களைகள் என்னது? இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள், எல்லா குற்றமும் ஒரு குற்றம் ஆரம்பத்துல நடக்கும் போதே அந்த குற்றத்தை தண்டிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து நாலு பேர் திருந்துவான். அந்த குற்றத்தை தண்டிக்காம விட 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 இன்னும் நாலு பேர் எங்கிட்ட இருந்துட்டே முளைச்சிட்டு வரான்னு தெரியல, அந்த தைரியம் அவனுக்கு எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. அப்ப சாதாரண மனிதனுக்கு கூட தப்பு செஞ்சா எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்ற தைரியத்தை கொடுத்தது இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கிற ஒழுங்கான சட்டம் இல்லாதது தாங்க காரணம். அல்லாஹ் குர்ஆன்ல நூறு சூறால சொல்றான், விபச்சாரம் செஞ்ச ஆணையும் சரி விபச்சாரம் செஞ்ச பெண்ணையும் சரி அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் 100 கசையடி அடியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி நீங்க உண்மையிலே நீங்க நம்பிக்கை கொண்டவங்களாக இருந்தா அவங்களுக்கு நீங்க தண்டனை நிறைவேற்றுறீங்கல்ல, அவங்க மீது உங்களுக்கு இரக்கமே ஏற்பட வேண்டாம். இன்னும் அல்லாஹ் சொல்றான், இப்படி நீங்க தண்டனை நிறைவேற்றிட்டு இருக்கும் போது நம்பிக்கை கொண்டோருடைய ஒரு கூட்டம் அந்த தண்டனையை நிறைவேற்றத பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றான். குற்றவாளி இருக்கிறான், குற்றவாளிக்கான தண்டனை இங்க நிறைவேற்றப்படுது. ஆனா அல்லாஹ் என் நம்பிக்கை கொண்டவருடைய ஒரு கூட்டம் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த நம்பிக்கை கொண்டவருடைய கூட்டத்திற்கு ஒரு பயம் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு தவற நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு இழிவான நிலையில தான் எனக்கு மரணம் ஏற்படும், இவ்வளவு இழிவாதான் நானும் இறந்து போவேன் அப்படின்ற ஒரு அச்சம் வரும். அப்ப அவன் இவனுக்கு அப்படி அந்த ஒரு தண்டனையை சிந்திச்சு பாக்குறதுக்கு கூட உள்ளம் நடுங்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அப்படி இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் போது அவன் பாத்துக்கிட்டு இருந்தாதான் இந்த சட்டம் ஒழுங்கான முறையில நிறைவேற்றப்படுதா இல்ல அவங்களுக்குள்ள ஏதாச்சும் கோல்மால் பண்ணி ஏதாச்சும் எஸ்கேப் ஆயிக்கிறாங்களா அப்படின்றத கவனிக்க முடியும். அப்ப அல்லாஹ் எவ்வளவு அழகா நமக்கு சட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா குர்ஆன்ல. அப்போ மனிதர்களே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாங்க இன்னொரு மனிதன் அல்லாஹுடைய சட்டத்தை கொண்டு. இன்றைய சட்டங்கள்ல ஆஷிஃபாவுடைய நிலைமையை எடுத்துக்கங்களேன், அந்த சிறு குழந்தைங்க, அந்த சிறு மழலைங்க, அந்த மழலை மாதி என உணரும் முன்பே மடிந்தால் மிருகங்களின் மெய்ப்பசிக்கு விருந்தாகி நீதிமன்றம் என்னங்க செஞ்சிச்சு? அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அந்த குற்றப்பத்திரிகை எடுத்துட்டு நீதிமன்றத்துக்காக போறாரு அங்க சமர்ப்பிக்கிறதுக்காக. அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் அந்த அந்த போலீஸ் கமிஷனரை அந்த நீதிமன்றத்துக்கு உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க, மறியல் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. அப்ப இந்த சட்டம் இந்த இடத்துல யாருக்காக வேலை செய்யுது? ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு அநீதமா நடந்திருக்கு, அது வெளிப்படையா தெரியுது, அதற்கான நீதியை வாங்குறதுக்கான இடத்தை கூட எங்களுக்கு தரல அப்படின்னா இந்த சட்டம் யாருக்காக செயல்படுது? மேல் வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த சட்டமா? கீழ் வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்காகலாம் இந்த சட்டம் இல்லையா? சட்டம்ன்றது சமமாதானே எல்லாத்துக்கும் செயல்படணும். நிர்பயாவுடைய கேஸ் எடுத்துக்கங்க, அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணும் போது அந்த குற்றவாளிகள் தைரியமா சொல்றான், நான் அந்த பெண்ணை ரேப் பண்ணிட்டு எரிச்சிருந்தா ஆதாரம் கிடைச்சிருக்காதுல இந்த நீதிமன்றத்துக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த தைரியத்தை அவனுக்கு யார் கொடுத்தது?
ஒரு பெண்ண இவ்வளவு கேவலமா நம்ம பாரத தாய் பாரத மாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பார்த்தாதுங்க, அதே மாதிரி அந்த பெண்ணை மதிக்க தெரியணுங்க. அப்படி மதிக்காம அந்த பெண்ணை எவ்வளவு கஷ்டப்படுத்தி உடல் அளவிலையும் மனநலவிலையும் சித்திரவதப்படுத்தி அந்த பெண்ணை குத்துயிரும் கொலையுரமா போட்டுட்டு உனக்கு பேசுறதுக்கு இவ்வளவு தைரியத்தை யார் கொடுத்தது? இந்த நீதிமன்றம் தானே, இந்த சரியாக செயல்படாத சட்டங்கள் தானே உனக்கு இன்னைக்கு இந்த தைரியத்தை தந்திருக்கு. அப்ப சட்டங்கள் எந்த இடத்துல செயல்படுது? ஆமை வேகத்துல தாங்க நகர்ந்துட்டு இருக்கு சட்டம். அந்த பெண்ணுக்காக அந்த நீதியை வாங்கி தர்றதுக்கு வேற எவ்வளவு நாள் போராட்டங்கள், எத்தனை வருட போராட்டங்கள். ஒரு நீதியை வாங்கி தர்றதுக்கே நாங்கள் இவ்வளவு வருஷம் போராட வேண்டியது இருக்குதான். இன்னும் நாலு பேர் நீதிமன்றத்தை நம்பி எப்படி நீதி கேட்டு வருவான்? இன்றைய நீதிமன்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கு? எல்ஜிபிடி அப்படின்ற தேவையில்லாத சட்டங்கள் எல்லாம் இங்க கொண்டு வராங்கங்க. ஆனா நிலுவையில ஏற்கனவே கிடக்கிற இந்த கற்பழிப்பு வழக்குகள், கொலை வழக்குகள், இதையெல்லாம் அவங்களுக்கு ஆராய்ச்சி செய்யறதுக்கு நேரமே இல்லை. காரணம் என்ன? நீதிமன்றங்கள் ஒரு மேல்தட்டு மக்களுக்காக மட்டும்தான் வேலை செய்து சரியான சட்டங்கள் இல்லை. அப்படி சட்டங்கள் கடினமாக இருந்தாலும் அது செயல்பட மாட்டேங்குது, ஆமை வேகத்துலதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற எல்லா வன்முறைகளுக்குமே காரணம் சரியான சட்டம் இல்லை. ஒரு மனுஷன் மனிதாபிமானத்தோட வாழணும், அந்த மனுஷனை மனிதனா பண்படுத்தணும் அப்படின்னாலே அவனுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு சட்டம் தேவைப்படுது. அதனாலதான் அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல இப்படிதான் வாழ்க்கை முறை, வாழ்க்கை நெறி அப்படின்னு உனக்கு சொன்னாலும் எல்லா இடத்துலயும் இப்படிதான் நீ வாழணும்ன்ற ஒரு சட்டத்தை இறக்கி வச்சிருக்கான். நம்ம மனிதன் வந்து ஒரு சமூக ஒரு அனிமல் தான், ஒரு சோசியல் அனிமல் தான். அவன் நம்ம சமூகத்தோட ஒத்து வாழணும் அப்படின்னா ஒரு உரிய சட்டங்கள் நமக்கு தேவைப்படுது. அந்த சட்டங்கள் சரியான முறையில இருக்கணும். எனக்கு முன்னாடி பேசின சகோதரி சொன்னாங்க, ஒரு ஒரு மனுஷன் உண்மையான மனிதாபிமானம் இருந்துச்சுன்னா நடுராத்திரியில பெண்ணு வந்து தனியா போவாளா? போக முடியும்ல. மனிதன் கிட்ட மனிதாபிமானம் இல்லாததுனாலதான் பெண்ணு தனியா போக முடியல அப்படின்னாங்க. எத்தனையோ நாடுகள் இருக்கு, ஷரியத் சட்டத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் இருக்கு, சட்டங்கள் சரியாக நிறைவேற்றப்படக்கூடிய நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள்ல எல்லாம் போய் பாருங்களேன், பெண்கள் தனியா தான் வேலைக்கு போயிட்டு 12 மணி 12:30 ரோட்ல நடந்து போறாங்க, யாரும் அந்த பெண்ணை தொடக்கூட முடியாது. அப்படிப்பட்ட நாடுகளும் இருக்கதான் செய்யுது, இந்தியா போன்ற இப்படிப்பட்ட நாடுகளும் இருக்கதான் செய்யுது. அப்ப இது எல்லாத்துக்குமே ஓவரால் ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சட்டங்கள் சரியாக செயல்படவில்லை. ஒரு தப்பு செய்யும் போதே அந்த அதற்கான குற்றத்தை மக்கள் பார்க்கிற வகையில நீ கொடு, நாலு பேர் அதை பார்த்து திருந்துற வகையில அவனுக்கான தண்டனையை கொடு, அப்ப மட்டும்தான் நாலு மக்கள் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய வன்முறைகளுக்கு காரணம் சரியான சட்டம் இல்லையே என்று கூறி என்னுடைய விவாதத்தை இந்த இடத்துல நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.